Hi friends, welcome to Tamilar Unavu. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வறுவல் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு நம்ம வந்து காலிஃப்ளவரை வந்து எண்ணெயில வறுத்து தான் கொடுப்போம். இந்த மாதிரி கொடுத்தாலும் குழந்தைங்க வந்து உருளைக்கிழங்கோட நம்ம mix பண்ணி சாப்பிட்டுருவாங்க. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் வறுவலுக்கு நான் காலிஃப்ளவரை வந்து வேக வச்சு குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு வச்சிருக்கேன். சுடு தண்ணி போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இது வந்து நான் ரொம்ப நேரலாம் வேக வைக்கல. ஜஸ்ட் சும்மா சுடு தண்ணில போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம அடுப்பு பத்த வச்சு இத தாளிச்சிரலாம். அதுக்கு எண்ணெய் ஊத்திரலாம் அடுப்பு பத்த வச்சு. ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊட்டு இதல வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம எதுமேல சோம்பு மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு அரை வெங்காயத்தை நான் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடவே நம்ம வந்து कट पनी वेग कॉलीफ्लावर ना वो आड पड़े इतकूँ ना वो उलू ना वो उल अभी कुटी कुछ परेसा कट पड़ी वचर तल वे अभी तीर इलाम आड पड़ी करें குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த மாதிரி காலிஃப்ளவரோட டிஷ் ட்ரை பண்ணி கொடுத்துட்டீங்கனா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் லைட்டா அது இந்த வெங்காயம் எல்லாம் இதல வந்து கோட் ஆகட்டும். அந்த ஆயில் வந்து கோட் ஆகட்டும். இதுலயே நான் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து காலிஃப்ளவர் வேக வைக்கும்போது உப்புலாம் எதுவும் போடல. இதல தான் போடுறேன். அதே மாதிரி நான் மஞ்சள் தூள் நான் காலிஃப்ளவர் வேக வைக்கும்போது நான் ஆட் பண்ணல. நீங்க அப்ப ஆட் பண்றீங்களா இப்போ இதுல ஆட் பண்ண தேவையில்ல. மஞ்சள் தூள் இது கூட நான் ரெட் chili பவுடர் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்றேன். மல்லி தூள் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்றேன். இது நல்லா வந்து வேகட்டும். இந்த மசாலாலாம் இதல பட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிரலாம். இது ஒரு 5 मिनिट्स நல்லா குக்க ஆகட்டும். அடுப்பு வந்து ரொம்ப ஹைல வைக்காதீங்க. ஒரு மீடியமானதுல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதல தண்ணி எதுவும் விடல. இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்குல அதுல இருந்த அந்த காயில இருக்கிற தண்ணியில இருந்து அது வேக போகுது. ஜஸ்ட் நம்ம மூடி மட்டும் வச்சிரலாம். அடிக்கடி இந்த மாதிரி எடுத்து லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அடியில புடிச்சிர போகுது. இந்த கிண்டி விட்டுக்கோங்க. ஓரளவு ஒரு 50% மேல குக்க ஆயிடுச்சு. இன்னும் 2 மினிட்ஸ் இருந்தா போதும். நல்லாவே குக்க ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி கருவேப்பிலைய ரெண்டா மூணா பிச்சு போட்டுருங்க. அது பிச்சு போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். நம்ம மூடி வச்சிடலாம். இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுதான் இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்க போகிற ஸ்டேஜ்ல கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இறக்கிடலாம். அதாவது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க நான் இது ஒரு பவுல்ல மாத்திட்டேன். ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிட்டோம். காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வறுவல். இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஃப்ரை உங்க வீட்ல ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.